ஸ்ரீகுரு நமக வணக்கம் விதியை மாற்றும் விருச்சங்கள் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய சூட்சும தாந்திரீக சின்னங்களை நாம் மனதில் பார்ப்பதினால் ஏற்படக்கூடிய வாழ்க்கை மாற்றங்கள் கிரகங்கள் வெளியிலும் இருக்கின்றன நம்முடைய உடலுக்குள்ளரும் இருக்கின்றன அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உண்டு சித்தர்கள் கணிதம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ முறையில் பரிகாரங்கள் உண்டு எத்தனையோ கற்ற ஞானிகள் உண்டு ஜோதிட வித்வான்கள் உண்டு பல ஜோதிட சாஸ்திரம் பார்க்கிற பேரு அறிஞர்கள் எல்லாரும் உலகை செதுக்க வந்த சிற்பிகள் திக்கு தெரியாமல் அலைகின்ற மனிதர்களை காக்கக்கூடிய காவலர்கள் ஜோதிடர்கள் அதில் எத்தனையோ வகை உண்டு அந்த மகான்களை எல்லாம் நாம் வணங்கி ஜோதிட சாஸ்திரத்தில் எளிமையான ஒரு முறை உண்டு தாந்திரிக முறை ஒரு சின்னங்களை நாம் பார்ப்பதினால் அவைகள் நமக்குள் உள்ளே போய் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை கொடுக்கும் மனிதனுக்கு இரண்டு மூளை வலது பக்க மூளை இடது பக்க மூளை அறிவு பூர்வமாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் ஒரு மனிதன் வாழ முடியும் அறிவும் உணர்வும் உரசுவதனால் ஞானம் வெளிப்படும் அந்த ஞானம் மனித குல வாழ்க்கையில் அனுபவங்களை தரக்கூடியது எல்லாவற்றிற்கும் ஒரு உருவங்கள் உண்டு அந்த உருவங்களுக்குள் அத்தகைய ஐஸ்வர்யங்கள் ஒளிந்திருக்கின்றன கோபுரம் போன்று ஸ்பிரிங் சுருள் அது போன்ற ஒரு சுருள் கம்பி உள்ள ஒரு படத்தை பார்த்துக்கிட்டே வந்தா வாழ்க்கையில சுலபமாக வெற்றி பெறலாம் மரங்களோடு நம்ம வாழ்க்கை நடத்துகிறோம் எந்த விதமான பெரிய முயற்சிகள் இல்லாமல் ஒரு வீட்டில் ஒரு மரக்கட்டைகளை வைத்தால் அது சீக்கிரத்திலே பெரிய நவா நவாமரம் நாவல் மரம் நாவல் மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பலகையை செஞ்சு டேபிளா போட்டு நீங்கள் உட்காந்து பூஜை பண்ணாலோ எழுதுனாலோ வெகு விரவியில நீங்கள சின்ன வயசுலேயே பெரிய ஆளாக கொண்டு வந்துடும் எனக்கு தெரிய நாவல் மரத்தில் ஒரு நிலையை செஞ்சு வச்சு அந்த மரக்கட்டையில் ஒரு நிலையை செஞ்சுட்டார் முதல்ல வாங்கும் போது யோசிச்சார் இந்த மரத்துலலாம் நிலை போடலாமான்னார் வேறு வழி இல்லை சரின்ட்டார் அப்புறம் அப்புறம் ஒரு மரத்தை கலவை போட்டு வச்சுட்டார் வெகு சீக்கிரத்தில் பெரிய ஆளாகிட்டார் அவர் அப்படி ஆனதுக்குரிய இது விஷயம் எப்போ தெரியுதுன்னா திருமந்திர மாநாடு ஒன்று திரு திருவண்ணாமலையில் நடந்த பொழுது அங்கு ஒரு ஆசான் அவர்கள் மரங்களை பற்றி சொல்றார் நாவல் மர பழக திருமூலூர் திருமந்திரத்தில் இருக்குது திருமூலூர் திருமந்திரத்தில் மரங்களை எல்லாம் மறைமுகமாக சொல்லியிருப்பார் அந்த நாவல் மரத்தினுடைய ஒரு பலகையோ ஒரு டேபிள்லையோ ஒரு வீட்டில் சாமியாரையோ செல்போ வச்சு அந்த பலகை அங்கே வீட்டில் இருந்தால் போதும் பெரிய வெற்றியெல்லாம் உண்டாகும் அது மாதிரி நாம் இந்த துளாராசிக்குரிய அந்த சின்னங்களை எல்லாம் நீங்கள் உருவகத்தில் மனசில் பார்த்துக்கிட்டே வரணும் இரவு படுக்க போகிறதுக்கு முன்னால் ஒரு அரை மணி நேரம் ஒரு பேப்பரில் வரைஞ்சி வச்சு உட்கார்ந்து கொண்டு அந்த உருவத்தை பார்த்துட்டு கண்களை மூடி அந்த உருவம் மனசுக்குள்ளே தெரியும்படி வைத்து அப்படியே கொஞ்சம் நேரம் தியானத்தில் இருக்கிற மாதிரி எண்ணங்கள் இல்லாமல் அதைவே நினைத்து கொண்டிருந்தால் இருந்தால் பயிற்சி எடுக்க எடுக்க நாளடைவில் தராசு போன்ற நெருக்கக்கூடிய பக்குவம் வந்துடும் ஒருத்தான் பார்த்தா இதில் ஐம்பது கிலோ தான் இருக்குன்னு சொல்லலாம் ஒருத்தரை பார்த்தா இவருக்கு முப்பத்தி ரெண்டு தான் சொல்லலாம் அப்படி கணிக்கக்கூடிய கணித ஆற்றல் உண்டு சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தக்கபடி எப்படி செயல்பட வேண்டும் என்ற புத்தி சாதித்தியம் உண்டு சரிசமமாக பார்க்கக்கூடிய ஒரு உண்டு இன்னும் நிறைய சொல்லலாம் அந்த சின்னம் யார் வேண்டுமானாலும் எந்த ராசிக்காரர்கள் வேண்டுமானாலும் எந்த சின்னத்தை பயன்படுத்தினால் வெற்றி பெறலாம் என்பதை நான் முதலில் சொல்லி வருகிறேன் பிறகு உங்க ஜாதகத்துல சனி எந்த இடத்துல இருந்தா என்ன குரு எங்க இருந்தா என்ன ஜாதகமே தெரியாதவன் எப்படி விதின்னு சொல்லிட்டு வாழ்க்கை நடத்துறான் அவன் நல்லா இல்லையா நிறைய முரண்பாடுகள்லாம் இருக்கிறது ஆனால் ஒழுக்கம் சார்ந்த விதிகள் ஒன்று உண்டு ஆனால் எல்லாம் நேர்மறை எண்ணங்களாக எண்ணிக்கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் கொஞ்சமும் தட்ட முடியாது விருத்த சாஸ்திரத்திலே தொலாம ராசியிலே சித்திரை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் புரசு மரக் கன்றுகளை வாங்கி உங்கள் வீடுகளிலே வளர்த்து வாருங்கள் நவதானியங்களை ஊற வைத்து அந்த தானியத்தின் நீரை அதுக்கு ஊட்டி அந்த தானியத்தை எடுத்து நீங்கள் காக்கைகளுக்கும் பறவைகளுக்கும் உணவாக போடுங்கள் அந்த செடி வளர வளர நன்ற பெரிதாக வளர்ந்த பிறகு கொண்டு போய் நீர் சோங்கு உள்ள இடத்தில் புது இடத்தில் வைத்துவிட்டு அதோடு உங்கள் வாழ்க்கை உறவை வைத்துக் கொள்ளுங்கள் சித்திரை நட்சத்திரம் மூணாம் பாதம் பிறந்தவர்கள் கொடுக்கா புள்ளி மரம் வளர்த்தா ரொம்ப ஐஸ்வர்யமா நட்சத்திரம் நாலாம் பாதம் தங்க அரளி மரக்கன்று அவ்வளவு அருமையா இருக்கும் அந்த மரக்கன்று வாங்கி நட்டிங்கன்னா வாழ்க்கையில் டெவலப் பண்ணு இது வரைக்கும் யாரும் மாட்டேங்க சுவாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மருத மரம் சுவாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் புளிய மரம் சுவாதி நட்சத்திரம் மூணாம் பாதம் மஞ்சள் கொன்றை வீடுக்கு முன்னால் மஞ்சள் கலரில் கொன்றை மலர்கள் அந்த கொன்றை பூவை செடி பூவை வச்சாலே போதும் காசு பண்ணும் அரசாங்கத்தில் எவ்வளோ மகிழ்ச்சி ஒரு செய்வனம் வராது உள்ள மஞ்ச கொன்றை மரம் இருந்தால் நாலாவது கொலக்கட்ட மரம் என்ன சார் இதெல்லாம் புதுசாக சொல்கிறது நீங்கள் உங்கள் ஐஸ்வர்யத்தை தேடி ஓடுங்கள் விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் விழாமரம் ரெண்டாம் பாதம் சிந்தாபரம் சமுஷுபரம் அப்படின்னு ஒரு மரம் அந்த மரங்களை வாங்கி இந்த மரம்லாம் கிடைக்கல உங்கள் ராசியில் உங்கள் நட்சத்திரத்தில் நாலு பாதத்தில் ஏதாவது ஒரு பாதத்துக்குரிய மரங்களை நட்டுக்குங்க அவ்வளோதான் நீங்கள் உங்களை செருக்கி கொள்ள ஒரு நல்ல காலம் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை விட ஜோதிடத்தில் உள்ள சின்னங்களுக்கு வலிமை உண்டு அப்பா படம் இருக்குது வீட்டில் மாட்டியிருக்கு அப்பா யாருங்கிறத அப்பாவோட வாழ்ந்த காலம் அப்பா இறப்பிற்கு பிறகு அப்பா போட்டால் பார்த்தா வருமா வராதா அந்த எண்ணங்கள்லாம் வருமா வராதா அவருடைய பெருமை அருமை பெருமைகள் வராதா சிவபெருமான் படத்தை பார்த்தா மங்களத்தை தரக்கூடியவர் என்று வராதா அறுபத்தி நான்கு திருவிளையாடல்கள் நடத்தியவர் என்று தெரியாதா நான்கு வேதங்களில் இருந்தவர் தெரியாதா சிவம் சிவன் வேறு சிவம் வேறு சிவம் என்றால் மெட்டீரியல் ஆஃப் காட் சிவன் ஸ்டாச்சு ஆஃப் காட் சிவன் என்றால் உருவம் சிவம் என்றால் சிவபெருமானை பற்றி உள்ள விஷயங்கள் அது மாதிரி ஒரு ஜெராக்ஸ் மிஷனில் படம் எடுக்கலாம் ஜெராக்ஸ் மிஷனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சர்க்கியூட்டு உள்ளே இருக்கக்கூடிய கருவிகள் வயர்ஸு அதெல்லாம் அந்த அதனுடைய செக் பண்ணலாம் நமக்கு தெரியாது சிலபஸ்லாம் தெரியாது அந்த மெக்கானிசம் அதெல்லாம் தெரியாது அது மாதிரி தான் உங்கள் ராசி சின்னம் நீங்கள் மனசில் பார்த்துக்கிட்டு வர 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 அது உள்ளே இருந்து அதை நேசிக்க நேசிக்க உங்களுக்குள்ள இதுவரையிலும் கிடைக்க முடியாத பெரிய மகிழ்ச்சிலாம் கிடைக்கும் வெளிநாட்டில் இருக்கீங்க வெளியூரில் இருப்பீங்க உட்காந்து இருப்பீங்க இதுக்கு குளிக்கணும் வேண்டியதில்லை கும்பிடணும் வேண்டியதில்லை எதுவுமே வேண்டாம் உள்ளம் பெருங்கோவில் ஊன் உடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு கோபுர வாசல் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவனே சிவலிங்கம் கல்ல புலனை மணி இருக்கு உள்ளே எல்லாம் இருக்கு எதிர்ப்பு சக்தியை உருவாக்குற ஆற்றல் உண்டு கடவுள் டிசைனிங் பண்ணியிருக்கார் அண்டத்தில் உள்ளது பிண்டம் வெளியில என்ன இருந்தாலும் உள்ள நம்ம சரி செய்து கொள்ளலாம் உள்ளே எதை அனுப்பணுமோ அதை அனுப்பினா போதும் பார்க்கறதுனால சிந்திக்கிறதுனால நல்ல மாற்றங்கள் உண்டு வெற்றி நீச்சி அடுத்தது சந்திப்போம்